கிளாஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நான் வந்து சூப்பராக இருக்கேன். நம்ம வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. ஸோ நான் ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் ஏதாவது சமைச்சு கொடுக்கலாம் யாருக்காவது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு தாட்டு. அப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு காப்பகம் இருக்குது. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இப்போ நாங்கள் வெறும் 10 பேர் தான் இருக்கோம், எங்கள் 10 பேருக்கு மட்டும் நீங்கள் சாப்பாடு கொடுங்க. ஸோ அதனால் 10 பேருக்கு ஒரு கல்யாணத்துக்கு சமைக்கிற மாதிரி ஒரு வெஜிடபிள் பிரியாணி அதான் செய்ய போகிறேன். ஸோ குயிக்காக எப்படி செய்யுதுன்னு அப்படி உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் பார்த்து நீங்களும் அதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. கடந்த வீடியோவில் போயிடலாம். ஓகே, வெஜிடபிள் வீடியோ. ஸோ 10 பேர் ப்ளஸ் நம்ம வீட்டில் ஒரு 5 பேர், 15 பேருக்கு 2 kg செய்கிறோம். ஸோ 2 kg-க்கான குவான்டிட்டிஸ் தான் இப்போ எங்கிட்ட இருக்குது எல்லாமே. ஃபஸ்ட்டு பாத்திரத்தை வச்சாச்சு. பாத்திரம் சூடானோடனே ஆயில் ஊற்றிக்கணும். ஓகே, ஆயில் வந்து 1/2 liter, அதாவது 1 kg-க்கு 250 g ஆயில். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து பிரியாணி ஸ்பைசஸ் ஆனியன் ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனாக வந்து வறுத்துச்சு. இப்போ வந்து புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாத்தையும் நான் வந்து மொத்தமாக போட்டேன். அப்புறம் இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு இதெல்லாத்தையும் இஞ்சி பூண்டுலாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸு அப்புறம் வந்து சோயா சங்க்ஸ் வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு 2 minutes வெஜிடபிள்ஸை வதக்கிட்டு டொமேட்டோ கர்டு ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி தயிரை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி வந்து நல்லா வேகிற வரைக்கும், அப்புறம் போட்டிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் வேகிற வரைக்கும் இது எல்லாத்தையுமே வந்து அப்படியே சாட்டே பண்ணிட்டே இருக்கேன். நான் அளவு சொல்லவே இல்லைல்ல, நான் இப்போ 2 kg செய்கிறேன். ஆனால் நான் 1 kg-க்கான அளவு உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன், டப்பு நோட் பண்ணிக்கோங்க. ஆனியன் டொமேட்டோ ரெண்டுமே 400 g 1 kg பிரியாணி செய்யணும்னா, இது வெஜிடபிளாக இருந்தாலும் சரி, சிக்கனு மட்டன் எதுவாக இருந்தாலும் அதே தான். ஆயில் வந்து 1 kg-க்கு 200 g, தயிர் 1 kg-க்கு 200 ml தயிர், மிளகாத்தூள் 1 kg செய்கிறீங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நான் வந்து 1 kg-க்கு 10 g போட்டிருக்கேன், பச்சை மிளகா 4 பச்சை மிளகா 1 kg. ஸோ இதெல்லாம் போட்டு செய்யினா ஒண்டர்ஃபுல்லாக பிரியாணி ரெடி ஆகும். பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து அப்படியே வெளில வரும். ஸோ இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வேகத்துக்காக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நான் எவ்வளோ ஊற்றுறேன்னா 1 kg-க்கு 800 ml வாட்டர் கணக்கில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி மூடிடணும். மூடிட்டு ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 5 minutes வெஜிடபிள்லாம் வேகத்துக்காக. ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் வேகத்துக்குள்ள அரிசியை நம்ம வந்து 1/2 acre வேக வச்சு எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு நான் ஆல்ரெடி சூடு தண்ணி வச்சுருக்கேன், அதில் அரிசியை போட்டுக்கிறேன். அரிசியை போட்டோடனே தண்ணியில் அரிசிக்கு தேவையான உப்பு ஸோ அரிசி வந்து உடையாமல் 1/2 acre வந்து எடுத்தாச்சு. ஸோ இதுதான் இந்த கன்சிஸ்டன்சியில் அரிசி வந்துச்சுன்னா 1/2 acre வந்துச்சுன்னு அர்த்தம். ஸோ அரிசி வந்து வடிச்சாச்சு நல்லா சென்டரில். ஸோ அரிசியை போட்டோடனே கீழேருந்து
இப்போ வந்து தண்ணி பத்தல நம்ம அரிசி வடிச்சோம்ல அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதை எடுத்து நல்லா சுத்தி ஊத்திடும் இப்போ அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாயிடுச்சு இப்போ வந்து தம் போட வேண்டியதான் ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பில் செஞ்சோன்னா விறகுலாம் எடுத்து தம் போடலாம் ஸ்டவ்வில் அதால் கம்ப்ளீட்டாக ரொம்ப சின்னதாக வச்சுட்டு மேலே ஏதாவது வெயிட்டு இது மாதிரி எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஸோ தம் போட்டு 10-12 மினிட்ஸ் ஆச்சு பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்துக்கிறேன் சைடில் செக் பண்ணலாம் ஓகே தண்ணி இல்லை ஃபஸ்ட்டு எப்படி திருப்பி மேலே இருக்க பீஸ் எல்லாம் சிக்கன் பிரியாணினா நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இடணும் பீஸ் உடையாமல் இது வெஜிடபிள் பிரியாணி தான் சார் அதனால் பிரச்சனை இல்லை கறி வந்து என்ன அரிசி உடையாமல் அவ்வளோதான் நெய் வந்து சிக்கன் பிரியாணினா நான் நெய் ஊற்ற மாட்டேன் பட் வெஜிடபிள் பிரியாணியில் கொஞ்சம் ஃப்ளேவர் நெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் ஓகே ஸோ அவங்களுக்கு பார்சல் பண்ணியாச்சு அவங்க 10 பேர் சொன்னாங்க பார்சல் பண்ணியாச்சு கத்திரிக்காயும் ரெடி பண்ணியாச்சு அப்புறம் ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணியாச்சு டேடி வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவார் நல்லா இருக்கு சூப்பராக வந்திருக்கு அரிசிலாம் வந்து கரெக்டாக வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னோட கொஞ்சம் குழஞ்சிருக்கலாம் பட் ஓகே வெளியே கொடுக்கும்போது கொஞ்சம் இப்படி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் ஸோ சாப்பாடு எடுத்தாச்சு நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டேன் அவங்க எத்தனை கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம் ஓகே ஸோ இதுதான் அந்த ஆசிரமம் ஆதீஸ்வரர் ஆதரவற்றோர் குழந்தைகள் இல்லம் ஓகேங்களா இப்போதைக்கு 10 பேர் தான் இருக்காங்களாம் ஸோ நம்ம ஃபுட்டு கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிடலாம் ஓகேவா ஸோ எல்லாத்தையும் கொடுத்தாச்சு அவங்க பாத்திரத்தில் போட்டுப்பாங்க அவங்க அப்புறம் சாப்பிடுவாங்க இந்த கொரோனா டைம்ன்றதால நம்ம வந்து கொடுத்துட்டு கிளம்புவோம் நீங்கள் சாப்பிட்றீங்களா ஆ ஓகேடா தேங்க்ஸ்டா நான் ஆக்சுவலாக வந்து இங்கே நிறைய பசங்க இருப்பாங்க ஒரு 40-50 பசங்க இருப்பாங்க ஸோ எல்லாருக்கும் செய்யலான்னு சொல்லி தான் நான் அவங்களுக்கு கால் பண்ணேன் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ 10 பேர் தான் இருக்காங்க ஸோ 10 பேருக்கு மட்டும் கொடுங்க ஏன்னா நிறைய கொடுத்தீங்கன்னா அது வேஸ்ட்டு அப்படின்னாங்க சரி ஓகே இப்போதைக்கு 10 பேர் கொடுப்போம் நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது கண்டிப்பாக அப்போ இந்த கொரோனாலாம் போயிட்டு நிறைய பசங்க இருப்பாங்க அப்போ வந்து நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கூட சேர்ந்து சாப்பிட்டு ஜாலியாக வந்து செலிப்ரேட் பண்ணலாம் இப்போதைக்கு இவ்வளோ தான் அந்த வீடியோ கொடுத்ததுக்கு காட்டுறது வீடியோவில் காட்டுறதுக்கு எதுக்கு அப்படின்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு 4 பேர் இந்த இடத்துல ஒன்று இருக்குதுன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது வீடியோ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஐ வில் சீ யூ கைஸ் இன் அதர் வீடியோ அண்ட் தென் பை ஃப்ரம் சூப்பர் படி பிஹைண்ட் த கேமரா நம்ம மாமா பையன் பரத் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் லைஃபை பை பை சீ யூ